வணக்கம். சமீபத்தில் நம்ம ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம், தேனோட கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு காணொளி. அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், ஒரு தேனையும் இன்னொரு ஒரு தேனையும் நம்ம ஒப்பீடு பண்ணலை. நம்ம எதை ஒப்பீடு பண்ணியிருந்தோம்னா ஒரு தேன் எடுத்துக்கிட்டோம், அதோட ஒரு தண்ணியை நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி காணொளி வெளியிட்டிருந்தோம். ஏன் இப்படி நம்ம வந்து தேனையும் ஒப்பீடு பண்ணாமல் வேறு ஒரு பொருளோடு நம்ம ஒப்பீடு பண்ணி வெளியிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்குது. இந்த உளவியல் காரணத்தை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படின்னா ஒரு கலப்பட தேனை நம்ம வெளியிட்டு இருந்த காணொளிப்படி கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இது மட்டும் வழிமுறை இல்லைங்க. ஒரு தாளில் தேனை ஊற்றி பார்க்குறதோ இல்லை தீக்குச்சியில் அப்படி இல்லைன்னா ஒரு பஞ்சில் தேனை நம்ம வந்து டிப் பண்ணி முக்கி அது தீப்பிடிக்குதான்னு பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. கலப்பட தேனுனா அது வந்து அந்த ஈரப்பதத்தினால தீப்பிடிக்காது, நல்ல தேனுனா தீப்பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு வழிமுறைகளை சில நேரங்களில் பின்பற்றி நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிசோதனைகள். இதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, எளிமையான மனிதர்கள் எளிய மனிதர்களோட கலப்படங்களை நம்ம இது மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கலப்படம் ரெண்டு வகை இருக்குது. உங்களுக்கு வந்து சாதாரண மனிதர்கள் நம்ம ஊரில் தெருவோரங்கள் விற்பனைக்காக கொண்டு வராங்க இல்லையா, அந்த மனிதர்களோட கலப்படங்களை நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அடல்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அறிவியலின் துணை கொண்டு அவங்களோட கலப்படங்கள் நடக்குது. அறிவியலின் துணை கொண்டுனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அறிவியலின் துணை கொண்டுனால் அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தேனில் ஈரப்பதத்தை தான் நம்ம வந்து இந்த எல்லா வழிமுறைகளையும் நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்தது. நல்ல தேனுனா அதோட ஈரப்பதம் வேறு மாதிரி இருக்கும், கலப்படங்கள் செஞ்ச தேனில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ இவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு வரப்போ இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட ஈரப்பதம் கூடாத அளவுக்கு, தேனோட ஈரப்பதம் கூடாத அளவுக்கு, இல்லைன்னா தண்ணீரில் கரையாத அளவுக்கு. ஏன்னா தேனை வந்து நம்ம தண்ணியில் ஊற்றுவோம், அடியில் அப்படியே டெபாசிட் ஆயிடணும், அப்படி ஆயிடுச்சுன்னா அது நல்ல தேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. அந்த நம்பிக்கை அவங்க வந்து உடையாமல் பாதுகாப்பாக அறிவியலின் துணை கொண்டு அந்த கலப்படத்தை உருவாக்கிடுறாங்க. இப்போ சந்தையில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான தேன்கள் வந்து கலப்பட தேன் தான் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ஆய்வு நிறுவனம் நம்மளுக்கு செய்தி வெளியிட்டது. அது எல்லா முன்னணி பத்திரிகைகளும் அந்த செய்தி வந்திருந்தது, நம்மளும் அதை படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஊரில் விற்கக்கூடிய எல்லா தேனுமே அதில் இருக்குது, பல முன்னணி நிறுவனங்களின் தேன் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எல்லா முன்னணி நிறுவனங்களின் தேனுமே நம்ம இந்திய ஆய்வு கூடங்களில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஆய்வு கூடங்களை ஏமாற்றும் அளவுக்கு கலப்படத்தோட அறிவியல் வளர்ந்துருக்குது. அப்போ சாதாரண ஒரு தாளை வச்சோ, ஒரு பஞ்சு வச்சோ, ஒரு தீக்குச்சியை மட்டும் வச்சோ, ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நம்ம தேனை ஊற்றி பார்க்குறதுனாலையோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். எளிய மனிதர்களின் கலப்படங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழிமுறைகள் இருக்குது. அப்போ தேனோட கலப்படத்தை கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா, இப்போ அறிவியல் துணை கொண்டு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, NMR டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கையை சொல்கிறாங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு தேனில் கலப்படம் இருக்குதா அப்படிங்கிறத ஓரளவுக்கு சரியாக அவங்களால கொடுக்க முடியுது. மற்ற எந்த ஆய்வுக்கூடங்களையும் தேனில் இருக்கக்கூடிய கலப்படங்களையோ தேனீக்கு கொடுக்கப்பட்ட உணவில் இருந்த கலப்படங்களையோ இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்குது. ஒரு உணவு பொருளில் கலப்படம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதையும் தாண்டி ஏமாற்ற முடியக்கூடிய அளவுக்கு நம்மளோட அறிவியல் வளர்ச்சியெலாம் நிறைய நடந்திருக்குது. அதை பெரிய நிறுவனங்கள் ரொம்ப அழகாக கையாள்கிறாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல். அப்போ நல்ல தேனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளே ஒவ்வொரு நேரமும் தேனை சேகரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டே விஷயந்தான், நீங்கள் எதை நம்பலாம் எதை நம்ப முடியாது அப்படின்னு இருக்குது. அப்போ எது நல்ல தேன் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப செலவு இல்லாத வழிமுறைகள் ஒன்று இருக்குது, ஆனால் கொஞ்சம் சிக்கலான வழிமுறைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சிக்கலான வழிமுறை? செலவில்லாத வழிமுறைன்னு சொல்கிறீங்க, சிக்கலான வழிமுறையாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் உங்களை நம்புவீங்க, நான் என்னைய நம்புவேன் மூணாவது மனுஷங்களை நம்புறதை விட, அப்படி தானே? அப்போ நான் என்ன செய்யணும்னா, இது பற்றின அறிவை நான் வளர்த்துக்கணும். முதல்ல நம்ம ஒரு உணவு சாப்பிட போகிறோன்னா இந்த உணவை பற்றிய அறிவு நம்மளுக்கு வளர்த்துக்கணும். இது இயல்பிலே நம்மகிட்ட இருக்குது, நம்ம பெருசாக இதுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்மளோட இன்னர் சென்ஸை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ஆடு மாடுலாம் இருக்குது இல்லையா, பல இடங்களில் அப்படியே பயிரை மேய்ஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் எப்போ அது வந்து ஒரு இலையை சாப்பிடாம விடுதுன்னு கவனித்து பாருங்கள். தன்னோட உடலுக்கு ஒரு இலையோ பயிரோ
ஒத்துக்காதுன்னா அது அதை சாப்பிடாது. இதுக்கு சொல்லி கொடுத்தது யார்? இதுதான் அதுங்களோட இன்னர் சென்ஸ். பல செடிகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாடு பார்த்தீனியம் செடி நடுவில் ஒன்றே ஒன்று நின்னா கூட அந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்கிற பல பயிர்களை அது சாப்பிடுது. அந்த இன்னர் சென்ஸ் இருக்குது இல்லையா, இது எனக்கு விஷம் அப்படின்னு சொல்லி அதே தான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். நாம் நம்மளோட இன்னர் சென்ஸை கொஞ்சம் கவனிச்சோனாலே எது நல்ல தேன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்மளோட உள் மனசு என்ன சொல்லுது, நம்மளோட உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். இது நடைமுறையில் சாத்தியமா? ஆடு மாடுகளுக்கு சரி, நம்மை போன்ற மனிதர்களுக்கு இது சாத்தியமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். கண்டிப்பாக சாத்தியம்தான். எப்படி சொல்கிறோன்னு கேளுங்க. இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு உணவுப் பொருள் திரும்ப தட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, அது வாயில் வைக்கிறப்பமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது கெட்டுப்போன பொருள்னு. இது எங்கேயுமே நம்ம ஆய்வுக்கூடங்களை கொடுத்து இந்த பொருள் நல்லா இருக்குதா கெட்டு போச்சான்னு சொல்லி நம்ம வந்து பரிசோதனை பண்ணலை. நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுது? நம்மளோட இன்னர் சென்ஸ் நம்மளுக்கு சொல்லுது இந்த உணவு நம்ம உடம்புக்கு விஷம், இதை வெளியே துப்பிடணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதே தான் எந்த உணவுப் பொருளையும் நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கவனித்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டாலே நம்மளுக்கு எது நல்லது எது கெடுதல்னு தெரிஞ்சிடும். இது போக ரொம்ப எளிமையான வழிமுறை ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் தேன் அது அதோட நிறம் மனம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனாலே இது ஒரிஜினலாக இல்லை இதில் வேறு எதுவும் கலப்படம் இருக்குதா அசலாக போடலையா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம். தேனை நாக்கில் வைக்கிறப்பமே ஒரு சின்ன விறுவிறுப்பு இருக்கும் அந்த தேனில், அதோடய இனிப்பு ரொம்ப நேரம் நம்ம நாக்கில் ஒட்டிகிட்டு இருக்காது. நீங்கள் அந்த தேனை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் இனிப்பு மறைஞ்சிரும், அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல பயிர் பண்ணியிருக்கிறோன்னா அங்கே என்ன வகையான பூக்கள் அதிகமாக இருக்குதோ அதோட தாக்கங்கள் கொஞ்சம் அந்த தேனில் தெரியலாம். அதுவுமே ரொம்ப தெரியாது, ரொம்ப மைன்யூட்டாக தெரியலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக தெரியும், மற்றவங்களுக்கு இரண்டு மூன்று முறை நீங்கள் சாப்பிட்றப்போ அதை கொஞ்சம் உணரலாம். இப்படி தான் நம்ம நல்ல தேனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி ஆய்வுக்கூடங்களில் செய்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ரிசல்ட் எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா அது தவறு. அப்போ இது ஒரு ஆய்வுக்கூடங்களை செய்கிறது தவறு, அதுக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதும் தவறு, இதே மாதிரி எளிமையான வழிமுறைகளில் பார்க்குறதும் ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சே நேற்று ஏன் அப்படி ஒரு காணொலி நம்ம வெளியிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஏன் வெளியிட்டோம்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மனநிலை இருக்குது. அந்த என்ன மனநிலை அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு மூன்றாம் நபர் நம்மகிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம், ஆமாம் சரியாக தான் சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை நம்மளுக்கு தெரியாத ஒரு செய்தியை ஒரு மூன்றாம் நபர் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாருன்னா அப்பவும் அதை அப்படியே ஏற்றுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இதை ஆய்வுக்கு உட்படுத்தணும். இப்படி ஒரு செய்தி நம்மளுக்கு வருது, இது சரியா, நம்மளுக்கு ஒரு செய்தி தெரிஞ்செடுக்குது அதை அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு புது செய்தி வருது இது சரியா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஒரு தவறான ஒரு புரிதலோடு இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து சேர்ந்த செய்தி தவறான செய்தியாக இருக்கும், அதை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கலாம். இது உணவில் மட்டும் இல்லை, நம்மளோட ஆன்மீகம் அரசியல் எல்லா விஷயத்துலையுமே நம்ம நம்புறத இன்னொருத்தர் சொல்கிறப்போ அப்படியே ஏற்றுக்கிறோம், இல்லை நம்மளுக்கு தெரியாததை புதுசாக ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதையும் அப்படியே ஏற்றுக்கிறோம். இந்த ரெண்டுமே இல்லாமல் எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தணும். அது சொன்னது யாராக இருந்தாலுமே கேள்விக்கு உட்படுத்தணும், எவ்வளவு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலுமே அதை நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும். இப்படி உட்படுத்துகிறப்போ மட்டும்தான் சரியான கேள்விகளை நம்ம முன்வைப்போம், அதுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். நம்மளோட கேள்விகளே சரியான கேள்விகள் இல்லாமல் ஒரு தவறான கேள்வியாக இருந்துச்சுன்னா தவறான பதில் தான் கிடைக்குமே தவிர சரியான பதில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் நேற்று அப்படி ஒரு முன்னோட்டமாக ஒரு காணொலியை வெளியிட்டு மக்களின் மனநிலை எப்படி இருக்குது, ஏதாச்சும் கருத்து நம்மளுக்கு சொல்கிறாங்களா, எதிர்வினைகள் வருதாங்கிறத நம்ம ஒரு பரிசோதனை முயற்சியாக செஞ்சு பார்த்தோம். ஒரே ஒரு நபர் நம்மளுக்கு வேறு ஒரு காணொலியோட இணைப்பை அமைச்சிருந்தார். நம்ம என்ன சொல்ல வரணும்னு நினச்சிருந்தோமோ அந்த காணொலியில் பெரும்பாலும் அவங்க அதை சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த NMR டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்தியாவில் எங்கேயுமே பண்ண முடியாதுங்க, வெளிநாட்டில் மட்டும்தான் பண்ண முடியுது. அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட ஆய்வுக்கூடங்களில் மட்டும்தான் பண்ண முடியுது, எண்ணிக்கையில் ரொம்ப 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 குறைவு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது, மற்றபடி அது வேறு எங்கெல்லாம் பண்ண முடியுங்கிறது தெரியலை. இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் ஆய்வுக்கூடங்களில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரியே வருங்காலத்தில் இந்த குறிப்பிட்ட டெஸ்ட்டையும் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அப்போது அந்த சர்டிஃபிகேட்டுமே நம்ம நம்பி வாங்க முடியாது. அதனால தான் நம்மளோட இன்னர் சென்ஸை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, இன்னர் சென்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறனால மட்டுமே நீங்கள் ஒரு தேனை வாங்க வேண்டாம், உங்களோட இன்னர் சென்ஸ் இது நல்லதுன்னு சொல்லிச்சுன்னா வாங்குங்க, இவர் நம்பிக்கைக்குரியவர்னு சொன்னால் அதை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பிக்கைக்குரிய நபரை அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, அவரையுமே ஒரு ஆய்வுக்கு வச்சுக்கிட்டே அவரை அணுகுங்க.
அவரை முழுசாக நம்பி எந்த வேலையுமே நம்ம செய்ய வேண்டாம். அதுக்காக ஒருத்தரை சந்தேகப்படுறோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஒருத்தரை மெருகேற்றோம். நீங்கள் எங்களை இப்படி கேள்வி கேட்குறது மூலமாக நாங்கள் இன்னும் சரியான நேர்பாதையில் நடந்துப்போம். எங்களுக்கு தெரியாத ஒரு புதிய கோணத்தை உங்கள் கேள்வியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அந்த கோணங்களையும் நாங்கள் சிந்தித்து அதுக்கான விடைகளை தேடுறப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ரொம்பவே தரமான பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட இந்த வேண்டுகோளை வைக்கிறோம்.